இல்ல ரெண்டு படம் நம்ம பார்த்தா தான் ஏன்னா ஒரு படம் செலக்ட் பண்ண நல்லா இருக்கு அப்படினு சொல்ல முடியும். நானே வருவேனோ பொன்னியின் செல்வனோ மூவி வருது இல்ல? ஆமா. ஃபிளாஷானா எந்த படத்துக்காக நீங்க வந்து எதிர்பார்ப்போட இருக்கீங்க? ரெண்டு படமே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கு. என்னன்னா பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. அது வந்து பிகாஸ் அந்த விஷுவல் வைஸு இதெல்லாம் பார்த்தா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து மெயினாக பொன்னியின் செல்வன் தான் போவாங்க. நானே வருவன் மோஸ்ட்லி ஓடிடியில் அவங்க வந்தால் பார்க்குறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து பட்ஜெட் இல்லாமல் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது வந்து பொன்னியின் செல்வன் தான். ஏன்னா பொன்னி நதி சாங்கே அவ்வளோ இதுவாக இருந்தது, அவ்வளோ எஃபெக்டிவாக. பிகாஸ் அதுதான் இல்லை, இது வரைக்கும் அவரோட ஃபிலிம்ஸை பார்த்துருப்பீங்க, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கிளாஸ் ஆகுது. இதுவும் தனுஷும் பெரிய படம், இதுவும் ஒரு பெரிய படம். அப்படியே இருந்தாலும் என்ன செல்வராகவன் மணிரத்னம் மூவி வந்து ரொம்ப நாள் அந்த பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப நாள் எடுக்கணும் அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது வர்றதுனால எல்லோரும் இதை தான் எதிர்பார்ப்பாங்க. டேரக்டர் நல்ல டேரக்டர் தான், செல்வராகவனை குறை சொல்ல மாட்டேன். என்னன்னா அதுதான் இப்போது செல்வராகவன் எப்படின்னா நல்ல படமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாரி ஒரு சைக்காலஜிக்காக யோசிச்சுருக்காரு. ஒரு ஒரு ரோல் வந்து கெட்டவராக, இன்னொரு ரோல் வந்து நல்லவராக, அதை டபுள் ஆக்ஷனாக வச்சு யோசிச்சுருக்காரு. நல்லா தான் இருக்கும், நான் எதுவுமே குறை சொல்ல நானே வருவேன் பற்றி. என்னென்னா பொன்னியின் செல்வன் வந்து ஒரு புக்கை படிச்சுருக்காங்க, அது விஷுவலாக பார்க்க இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த சொசைட்டி வந்து எவ்வளோ விரும்புவாங்க, அது நான் விஷுவலாக பார்க்க போகிறேன் அந்த ஹைப்பில் போய் பார்ப்பாங்க நிறைய பேர். நான் பொன்னியின் செல்வனை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பொன்னியின் செல்வன் தான் ஹிட்டு கொடுக்கும். ரெண்டு பேரும் நல்ல டேரக்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நானே வருவன் தான் எக்ஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. செல்வராகவன், யுவன், தனுஷ் அவங்க 3 பேருக்கு ஆமாம் ரெண்டே முன்னாடி பார்த்து வரும். ஆனால் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குமோன்னு தோணுது. அதுவும் நல்ல டீம் தான் பொன்னியின் செல்வனும். ரெண்டு படமும் ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு படம் ஃப்ளாப் ஆகும். ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க. எனக்கு என்னமோ பொன்னியின் செல்வன் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த போன வீக்கில் கூட நானே வரேன் விட்டு நல்லா போயிருக்கோம். நல்லா ஓடாதுன்னு தெரிஞ்சு எதுக்காக விடுறாங்க? நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ? பொதுவாக நான் தலை ப்ரோ. தலை ஃபேன். நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு ஆடியன்ஸாக தலை ஃபேனாக இருந்து சொல்லுங்கள். பொன்னியின் செல்வன் தான் ப்ரோ.